நான் வெந்தடுத்து ஐயோனா வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவப்பு காராமணி பராத்தா பண்ண போகிறேன். நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் சிவப்பு காராமணி வச்சு ஒரு கோஃப்தா பண்ணியிருந்தேன். அதில் வந்து அந்த கோஃப்தா ரெடி பண்ணுறதுக்கு சிவப்பு காராமணி வச்சு அந்த கோஃப்தா உருண்டை ரெடி பண்ணேன். அந்த உருண்டையே வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பன்னீர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு பேஸாக இதை வச்சு நான் இப்போ வந்து பராத்தா பண்ண போகிறேன். சிவப்பு காராமணி எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் வேக வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுட்டேன் நான். அனியன், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் வந்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன். நான் வந்து செய்முறை விளக்கம் ஒன்று ஒன்றா உங்களை சொல்லி காமிச்சுட்டு வரேன். நான் வேக வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி ஊற்றாமல், அதை வந்து மிக்சியில் வந்து இந்த ஸ்லோ ஜூஸிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போட்டு இந்த மாதிரி உதுத்துன்னுட்டேன். இந்த காராமணி உதுத்துன்னு வந்தாச்சு. நான் வந்து இந்த ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் வந்து கருவேப்பிலை எல்லாம் சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது கரம் மசாலா பொடியும் சாட் மசாலாவும் போட்டிருக்கேன். அப்புறம் சால்ட்டு போட்டிருக்கேன். இதில் வந்து துளி கிரேட்டட் பன்னீர் கொஞ்சம் போட்டுருக்கேன், ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை வந்து கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன், தாக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். கோதுமை மாவு வந்து நல்லா அப்படி இட்டுக்கலாம். அப்புறம் உருண்டையை வச்சுக்கிறேன். என்னோடய முந்தின வீடியோலாம் பார்த்துலாம் தெரியும், நான் வந்து இது வரைக்கும் வந்து பன்னீர் பராத்தா பண்ணியிருக்கேன், சென்னாத்தாள் பராத்தா பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஆலு பராத்தா பண்ணியிருக்கேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். சுட சுட சிவப்பு காராமணி பராத்தா ரெடி ஆகிடுது. இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. இது தொட்டுக்கிறதுக்கு வந்து கர்டு வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். எல்லோரும் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸ் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.